ஆனா இத்தனை பண்ணவர் இந்த சம்சாரக் கடலை கடப்பதற்கு தன் திருவடிகளை ஒரு நிமிஷம் கொடுத்திருந்தால் கட்டமே இல்லாத மோட்சத்துக்கு போயிருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், அதை மட்டும் மறைச்சுனுட்டு மிச்ச எல்லா கருவிகளையும் கொடுத்து கட்டப்பட்டு என்ன வந்து அடைவாயினார். ஆனா பகவத் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார், காஞ்சியில் வளர்ந்தார், ஸ்ரீரங்கத்தை புக்ககமாக கொண்டு போய் சேர்ந்தார். அவர் செய்தது யாது, உடம்பு கொடுக்கலே, அவர் நமக்கு ஞானம் கொடுக்கலே, அவர் ஒண்ணு சாஸ்திரங்களை கண்டுபிடிக்கலே, அவர் உலகத்தை படைக்கலே, ஆனா ஒன்னே ஒன்னு பண்ணிட்டார். இது இத்தனையும் பண்ணிட்டு ரங்கநாத பெருமாள் எதை மட்டும் பண்ணாத விட்டாரோ அதை மட்டும் ராமானுஜர் பண்ணிவிட்டார். பாட்டை திரும்ப சொல்றேன், சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தமுத்தாண்டது கண்டு அவையந்தன கண்ணருளால் தந்த வரங்கனும் தன்ஷரன் தந்திலன். இத்தனை நல்லது பண்ண பெருமாள் சுலபமா இருக்கிற ஒன்ன பண்ணிட்டு போயிருக்கலாமே, தன் திருவடிகளை கொடுத்திருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டார். ராமானுஜரோ மத்தது அவர் பண்ணலே, அந்த ஒளிச்சு வைக்கப்பட்ட பகவானுடைய திருவடிகளை மட்டும் நமக்கு எடுத்து கொடுத்து விட்டார். அப்ப பகவானை விட பக்தர்களுக்குத்தானே ஏற்றம். ஆகையாலே மக்களே, பக்தர்களிடத்தில் அன்போடு நடந்து கொள்ளுங்கள். ஏதோ பெருமாள்னா பயப்படுவோம், பெருமாள்னா பிரீத்தியோட இருப்போம், ஆனா பக்தர்கள் மனுஷர்கள்னு பார்த்தால் ஏன்னா மக்கள் தானே அப்படின்னு எள்ளி நகையாடுகிறோம் அல்லவா, கூடாது. அதோட மட்டும் ராஜா நிறுத்தவில்லை, அந்த பக்தர்கள் எதை உணவாக உண்ணுகிறார்களோ அந்த மிச்சத்தை நீ சாப்பிடலாம். சுவாமி அது எங்கேயானு கூடுமா, ஒத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிடலாமான்னா, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்று தொண்டரடிப்புடியாழ்வாருடைய போஷரம். இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சுன்னு தான் ஆகணும். பாகவதர்களுடைய ஸ்ரீபாத தூளி, அவருடைய திருவடியில் இருக்கிற தூளி, அங்க இருக்கிற தூசியை நம் தலையிலே அணிந்து கொள்ளலாம். அவர்களுடைய ஸ்ரீபாத தூளியை நெற்றிக்கு திலக்கமாக இட்டுக்கொள்ளலாம். அவர்களுடைய திருவடிகளை விளக்கின நீரை ஸ்ரீபாத தீர்த்தமாக கொள்ளலாம். இதே போல பகவானுடைய பாத தீர்த்தத்தை தான் நாம கோவிலு போனா தீர்த்தம் வாங்கிக்கிறோம், அத போல பக்தர்களுடைய பாத தீர்த்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாத தூளி நம்ம தலையால தரிக்க வேணும். அது உண்டா, இது எதற்காக வினவினால் ரெண்டு மூணு சரித்திரம் பார்க்கணும். திருக்கச்சி நம்பிகள் என்று பூவிருந்தவல்லியிலே திருவவதாரம் பண்ணியவர், காஞ்சி தேவாதிராஜன் தேவ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசும் கைங்கரியம், விசிறி வீசுகிற கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பகவானோட பேசக்கூடிய திறன் படைத்தவர். பெருமாள் தான் விக்கிரகம்னு கூட பார்க்காமல் திருக்கச்சி நம்பிகளோட பேசி வரான். பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போறார், கைங்கரியம் பண்றார், வரார். அந்த திருக்கச்சி நம்பிகள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் உணவாக அருந்த வேணும் என்று ராமானுஜர் ஆசைப்பட்டார். இது காஞ்சிபுரத்தில் நடந்தது. இத்தனைக்கும் திருக்கச்சி நம்பிகள் அந்தனர் மரபிலே பிறந்தார் அல்லர், ஆனாலும் ராமானுஜர் அவர் உண்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட பக்தருங்கிறதுக்காக நம் அனைவருடைய பாபங்களை போக்கிக் கொள்வதற்கு எங்கெங்கோ கிரகங்கள் எங்க இருக்கிறதுன்னு தேடி போக வேண்டாம். நமக்கு சுக்கிரன் எங்க இருக்கார், வியாழன் எங்க இருக்கார், சனி பகவான் எங்க இருக்கார்னா தெரியும். கண்ணு முன்னாடி பக்தர்கள் உள்ளார்களே, அவர்களுடைய பாத தூளியை தரித்தால் போதும், அவர்கள் உண்டமிச்சலை உணவறிந்தினாலே போதும். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. அப்ப ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் இவர்கள் இருவர் சரித்திரத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல பெருமாள் திருமொழிங்கிற ஆச்சரியமான பிரபந்தத்தை குலசேகராழ்வார் பாடி வைத்தார். இன்னமுதமூட்டுகேன் இங்கே வா பைங்களியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள், பொன்னம் செலசேர் முதலியழ்வேள், எங்கள் குலசேகரனே கூறு இங்கே வா பைங்களியே. ராமானுஜரே பாடி வைத்த ரொம்ப ஆச்சரியமான போஷன் இது. குலசேகராழ்வார் மலையாள திவ்வதேசத்தில், அதாவது கேரள மாநிலத்தில் திருச்சூரில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்குலசேகரபுரம் திருவஞ்சிக்களம் என்கிற இடத்தில் அவதரித்தார். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே. யார் குலசேகரர், 105 போஷரங்கள் பெருமாள் திருமொழி பாடினார். அதுல ஓர் பாடலில் தெரிவிக்கிறார், இன்னைக்கும் திருவஞ்சிக்களம் போனோம்னா குலசேகராழ்வார தரிசிக்கலாம், அருகே இருக்கும் சீனிவாச பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம், அருகில் இருக்கும் ஆச்சாரியர்களை எல்லாம் சேவிச்சுக்கலாம். மலையாளத்தில் இருக்கிற ரொம்ப அற்புதமான சன்னதி, உங்க எல்லாருக்கும் பிரசித்தமா கொடுங்கலூர்னு தெரிந்திருக்கும். அந்த கொடுங்கலூர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தான் திருவஞ்சிக்களம், குலசேகராழ்வாருடைய அவதார ஸ்தலம். அவர் பாடுகிறார், ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வண்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்ட அரங்கன் திருமுத்தம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னி கணிவனே. ரெண்டு பக்தர்கள் பகவானுடைய கதையை பேசிட்டு இருக்கா, இவன் வாமனன் கதை சொன்னா அவன் வராகன் கதை சொல்றான், அவர் ராமர் கதை சொன்னா இவர் கிருஷ்ணர் கதை சொன்னார், இவர் நரசிம்மன் கதை சொன்னார், அவருக்கா
அவர் பலராமன் கதை சொல்றார். இப்படி மாத்தி மாத்தி பகவத் கதையை பேசி பேசி கண்கள்ல இருந்து காவிரி ஆறே ஓடுறது. அவ்வளவு அழுகிறான், நெக்குருகி போனான், நெகிழ்ந்து போனான். கால் தள்ளாடுகிறது, உடம்பு தவிக்கிறது, நா தழுதழுக்கிறது, நெஞ்சு சில்லிட்டு போயிடுச்சு. அந்த நிலையில ஒருத்தன் இருந்து அழுதுட்டு இருக்கானே, அவன் அழ அழ அவன் தண்ணீர் கீழே கொட்டி அதனால கீழே இருக்கிற கோலம் மண்ணு எல்லாம் சேர்ந்து சகதியா போடுத்தான். குலசேகர் தெரிவித்தார், ரொம்ப நாளா என் நெத்திக்கு திலகம் இடுவதற்கு மண்ணு கிடைக்கலேன்னு நினைச்சிருந்தேன். இதோ இந்த பாகவதனுடைய ஸ்ரீபாத தூளி தொண்டர் அடி பொடி, அந்த பொடியை எடுத்து என் சென்னிக்கு திலகமாக அணிந்து கொண்டேன். நாள் அப்ப அந்த பக்தர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். பக்தர்கள் யாது சொன்னாலும் அவர்களுக்கு தொண்டு புரிய பகவான் பிரீத்தி அடைகிறார். ஆக மக்களே, பக்தர்களத்தின் நன்னா நடந்துங்கோ. அவர்களை உங்களோட சமம்னு நினைச்சுடக் கூடாது. நம்ம போல மனிதர்கள் தானேன்னு குறைச்சி அட போட்டுடக் கூடாது. பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், அவர்களிடத்தில் தொண்டு புரியும் மனப்பான்மையோட இருக்க வேணும். என் அரசன் தன்னுடைய பிரஜைகளுக்கு உபதேசம் பண்ணினான். இன்னும் சற்று பார்த்து அடுத்த சரித்திரத்துக்கு செல்வோம். காத்திருப்போம்.